ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஜ்ஜி ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான, ஜூஸியான, டேஸ்டியான ரசகுல்லா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். வாங்க, தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு லிட்டர் பால், ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, 200 கிராம் சர்க்கரை, அவ்வளோதான் இதனோட இன்க்ரீடியன்ஸ். வாங்க, ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி கலக்காமல். இந்த பால் வந்து நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா பொங்குது. இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த பால் தனியாக, தண்ணி தனியாக வந்துடும். பாருங்கள், வந்துடுச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக பால் தனியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, வச்சு இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த தண்ணிலாம் நமக்கு தேவைப்படாது, இந்த தண்ணிலாம் வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை புளிய முடியாது, இப்போ சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு இருக்காது, ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளால் புழிய முடியும். இப்போ இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள், இதை நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி இதை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே இதை நீங்கள் பிசையணும். இதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணாமல் சப்பாத்தி மாவை எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி கையால் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பால் மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இதில் நம்ம ஒரு சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நம்ம பால் மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில், இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இருக்கிறதையும் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு வாணல் வச்சுட்டு அதில் இந்த 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இதே கப்பால் 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு, 3, 4, 5 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பால்ஸ்லாம், அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது 10 நிமிஷம் கொதிச்சதும் இதனோட சைஸ்லாம் வந்து இன்னும் பெருசாகும். பாருங்கள், இது 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே இப்போ எவ்வளோ பெருசு பெருசாக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம சூப்பரான டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
சூப்பரான டேஸ்டியான ரசகுல்லா. நீங்கள் கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், பசங்களுக்கும் செஞ்சு தரலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.